ஃப்ரை ஸ்மோக்டு சிக்கன் கிரேவினா. ஏன்னா மீனை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண போறோம். அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல், ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிருக்கு. வணக்கம் கட்டுறது கையில நேர்களே. இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேனி மாவட்டம் வியாபாரத்துல இருக்கிறோம். பின்பக்கம் இருக்குது, நல்ல அருவி லொகேஷன்ல அருமையான இடம் இருக்கு. ஆனா எங்களால தான் போக முடியல. பின்னாடி ரோடு தானே இருக்கு? இல்ல, பின்பக்கம் இருக்குது. மக்கள் அதை பாத்துட்டு வாங்க, அருமையான அருவி இருக்குது. ஜாமான்லாம் எடுத்துன்னு போக முடியல, அதனால நாங்கள் வந்து ரோட்லேயே வச்சு சமைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மோக்டு ஃபிஷ் கிரேவிங்க, புகைக்கப்பட்ட மீன் குழம்பு. ஃப்ரை ஸ்மோக்டு சிக்கன் கிரேவினா. ஃப்ரை வேற இருக்கா? ஏன்னா மீனை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி அதுக்குள்ளே அந்த புகையை செலுத்த போகிறோம், அதை எப்படி குழம்புல மாற்ற போகிறோம், அதெல்லாம் தானே இந்த மீன் குழம்போட சிறப்பு அம்சங்கள். சரியா செய்யலன்னா அடி பிடிக்கும். அதை சொல்றீங்க, அது தீஞ்ச வாடை. ஆமா, இது புகை வாடை. அடுப்பு கறி போட்ட உடனே தந்தூரி வாசனை ஒண்ணு வரும் பாத்தீங்களா? எண்ணெய் ஊத்தி அதேதான் இப்ப பண்ணி அந்த மீன்ல அந்த புகைச்ச வாசனையை கொண்டு வரப்போம். அருமையான லொக்காலிட்டிக்கு வந்துருக்க, அட்டகாசமான சமையல் செய்ய போறோம். தொடர்ந்து பாருங்க. பண்ணப்புறத்துல போயிட்டு டேம் மீன் வாங்கியிருக்கோம். அதாவது அந்த மீனுக்கு பேர் வந்து கொடுவா மீன், வவால்ம்பாங்க. அந்த மீன் தான் இப்ப வெட்டி பிரஷா அழைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ இதை தான் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். வெட்டி அழகாக கழுவி வச்ச மீன், கொடுவா மீன், செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், கடுகு கலப்பு, குடும்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கல் உப்பு, உப்புத்தூள், புளி, வெந்தயம், தக்காளி, தேங்காய் பால். நான் இப்போ வந்து தேவையான பொருள் பார்த்தாச்சுண்ணா. இப்போ நம்ம கிராமத்து முறைப்படியில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மீன் வறுக்குப்போம். மீன் வறுக்கும்போது என்ன சேர்ப்போம்? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அந்த மாதிரி அதே மூணு மசாலாவை போட்டு ஃபஸ்ட்டு மீனை ஒரு பக்கம் பொறிச்சு எடுக்க போகிறோம், ஒரு பக்கம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ரெண்டு அடுப்பு இன்றைக்கி அதுக்காக தான் எடுத்துருக்கோம். ஏற்கனவே நல்லா அலசி வச்சுருக்கோம், மீண்டும் ஒரு முறை அலசிக்கிறோம். சரி, நான் கல் உப்புலாம் போட்டு கழுவிட்டீங்களா? கழுவி வச்சு பண்ணி சூப்பராக மீன் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. மீனுக்கு மசாலா போட்டுக்க போகிறோம். கிராமத்து ஸ்டைல் மசாலா, மூணே மசாலா. மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க ஃபஸ்ட்டு. தனி மிளகாய் தூள்லாம், தூள் உப்பு, மூணே மசாலா தான் அதிகமாக போட்டு குழம்பிக்கிறதால மூணே மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்தெடுக்கும். ஒரு பக்கம் நம்ம பொரிக்க போகிறோம், ஒரு பக்கம் குழம்பு ரெடியாக போகுது. வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. திருப்பிக்கிறீங்களா? ஆமாங்க, அது ஒன்று ஒன்றா திருப்பி வந்துட்டா. அதுலேட்டு திருப்பி வச்சு போலியா? முக்கா வேக்காடு. எப்பயுமே நம்ம மீன் குழம்புல எப்படி மீன் இறக்குமோ அதே மாதிரி கடைசியாக இறக்க போகிறோம். ஆனால் முக்கா வேக்காடு இருந்தால் போதும். ஒரு பக்கம் கல்லில் மீனை வறுத்துட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3.5 kg நான் மீன், 1 tbsp அளவு கடுகு கலப்பு, கடுகு கலப்பு, 1/2 tbsp அளவு வெந்தயம், 1/2 கைப்பிடி கருவேப்பிலை. பச்சை மிளகாய் போடுங்க, ஒரு 10 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிறோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, போடுங்க, ஒரு 1/4 kg அப்படியே நறுக்கி சின்னதாக. மீன் குழம்பு பண்ணால் சின்ன வெங்காயத்தை பண்ணுங்க, அது டேஸ்ட்டே தனி தான். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு இருந்தோங்க, நல்லா வதங்கி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேங்க. 1/4 kg நறுக்கிய தக்காளி, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, வரமிளகாய் தூள் 3 tbsp, மல்லித்தூள் 5 tbsp, குழம்பு தூளோட கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அதாவது வரமிளகாய் விட அதிகமாக போடுங்க. தேவையான அளவு கல் உப்பு, நம்ம மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி போட்டுருங்க. குழம்புத்தூள் 4 spoonsங்க, அரை சரமாக இருக்கு, அரை சரமாக இருக்கு போடு. இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிறோங்க. புளித்தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், அழுக்கு இல்லாமல் கெட்டி இல்லாமல், அதை தண்ணி மட்டும் அழகாக எல்லாம் சேர்த்துக்கிறோம். வேணும்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. புளியும் உப்பும் நமக்கு டேஸ்ட் தனியாக எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம புளி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டில் மீன் மண்டை போட்டு வேக வச்சுக்கிறோம். மீனுடைய கொழுப்பு, மீன் குழம்பு நல்லா கொதி வந்து போச்சு. கொதி வந்தவொடனே மீனோட மண்டையை மட்டும் இறக்கிக்கணும், மற்ற எல்லா பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இது 1/4 போதும் நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடு கேப்பில் நம்ம வறுத்து வச்ச மீனுக்கு இப்போ கந்து ரெடி பண்ண போகிறோம். பண்ணுற மீன் குழம்போட பேர் ஸ்மோக்டு ஃபிஷ் கிரேவி. அதுக்கு நம்ம இப்போ ஸ்மோக்கிங் ரெடி, ஃப்ரைடு, ஃப்ரை விட்டீங்களே, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ஃப்ரை பண்ணதில் தான் எப்படி அந்த புகை செலுத்துகிறோம் அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு கொட்டாங்குச்சம் வந்து எரிய வச்சுட்ருக்கோம். மேஜிக் பண்ணுறேன் இல்லைங்கண்ணா, மற்ற டைமில் பார்த்துருக்கீங்களே.
நம்ம பிரியாணியே செஞ்சிட்டுப்பா. எரிய வைக்கிறதுக்கு ஊத ஊதன்னு ஊதுவோம், எரியாது. இப்போ அமிக்க வைக்கிறதுக்கு ஊதுனா எரியுது. அந்த நல்லெண்ணெயோட வாசனை வந்து மீன்ல ஏறணும். உடனே மூடணும். தப்பு புகையோட டென்சிட்டியோட ஆற்றல் பாருங்க, தூக்குது அதுவே. சுத்தமாவே ஒரே தேங்காய் பால், கெட்டி பால். அதை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். நம்ம குழம்பு முன்ன ஏற்கனவே நமக்கு திக்காக தான் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா திக்காக இருக்குது நம்ம குழம்பு. கேரள பார்டர் வந்துருக்கனால இப்படி பண்ணுறீங்க? இல்லை, எப்பயுமே மீன் குழம்புல தேங்காய் பால் ஊற்றினாலே அது தனி ருசி தான். அதை சாப்பிடும் போது அது நம்ம ஃபீலிங் நமக்கு புரியும். அது இல்லாமல் இப்போ நம்ம தனியாக வேறு ஸ்மோக்கிங் வேறு போட்டிருக்கிறோம். அந்த மீனும் இந்த தேங்காய் பாலும் சேர்ந்து சாப்பிடும் போது அடிபொலி. இட் இஸ் 34. வாவ், என்ன ஸ்மோக்கில் நீஸ். அந்த வாசனை நல்லா ஏறுது அப்படியே. அந்த நெருப்போட அந்த வாசனை அந்த மீனில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது அப்படியே நம்ம மீனில் குழம்புல இறக்க போகிறோம். கொட்டாங்குச்சியில் அந்த நல்லெண்ணெயோட மனமும் மீனோட மனமும் அப்படி இருக்குதுன்னா எனக்கே ஆசையாக இருக்குது சாப்பிடும் போல. புகை மண்டலத்தில் இருக்கிற மீன் எல்லாம் உள்ள இறக்கி மூடி போட்டுட்டு போகிறோம். ஏன்னா இது முக்கால் பார்த்தா வெந்து போச்சு. மீன் குழம்பு நல்லா சூடாக இருக்குது, அதனால் அப்படியே இறக்கினாலே அழகாக நமக்கு இறங்கிடும். இந்த சூட்லேயே கொஞ்சம் இருக்க இந்த மீனும் வெந்துடும். இன்றைக்கி தான் உண்மையிலேயே ஆர்டிக்ஸ் வெடித்த மாதிரி ஃபீலு. காரணம் என்னென்னா கையெல்லாம் அந்த எண்ணெய். ஒரு பக்கம் மீன் பொறிக்கும் போது வெடிக்குது, ஒரு பக்கம் கடுகு போடும்போது வெடிக்குது, கருவேப்பிலை போடும்போது வெடிக்குது. ஆனால் கடைசியாக ஃபைனல் பார்த்தோம்னீங்களா, இந்த மலர் முட்டுக்கள்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மூடிக்கிறோங்க. அந்த வாசனை இன்னும் வெளில நம்ம வெளில போயிடக்கூடாது, அதெல்லாம் ஃபுல்லாக மூடிடும். மற்ற குழம்பு மாதிரி சமைச்ச உடனே அந்த சுட சுட சாப்பிடாம இப்போ இந்த புகையோட அந்த டேஸ்ட்டு சுவை மனம் எல்லாமே அந்த குழம்போடு கலக்கிற வரைக்கும் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா தான் சாப்பிட்றோம். என்ன செய்யறா? அருமையான இடத்துல போய் சாப்பிட போகிறோம். செம்மையான இடத்துல போய் சாப்பிட போகிறோம். மீன் குழம்போட கார் இது முடிக்க நாங்கள் போவோம். இதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் நடந்து தான் போனோம். அருமையான மலை அடி வாரத்துக்கு கீழே உக்காந்துன்னு செஞ்ச மீன் குழம்பு ஒரு புடி பிடிக்க போகிறோம். சும்மா அருவியோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போகிறோம். கொண்ட மாதிரியே பாருங்க, இதெல்லாம் கண்கொள்ளா காய்ச்சி அட்டகாசமான இடம். சும்மா அள்ளது பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் இயற்கை பசுமையா இருக்குது. இயற்கையாக பாண்டி, லொக்கேஷன் ரெடி, சமையல் ரெடி, சாப்பிட்றதுக்கு நாங்க ரெடி, குடிக்கிறதுக்கு பக்கத்துல அருவி ரெடி. கலக்கலான இடத்துல இருக்குமா? திறப்புண்ணா, சாப்பிடலாண்ணா. தண்ணி தாங்கலாம் எடுக்கல. நாங்க வந்து மீன் குழம்பு ஆகிறோம், அனுப்பிச்சுதான் சாப்பிடுவாருன்றதுக்காக தான். நாங்க சாப்பிட்ட அப்புறமா கூப்பிடுறோம். அவரு மீன் செய்யறதுல இருந்தே அவர் மறைச்சு மறைச்சே பண்ண வேண்டியதா இருந்தது. இப்ப இலையில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அதனால இப்ப தண்ணியை பிடிச்சிருவா. அதுக்குள்ள நம்ம முடிச்சிடும். அப்பா எடுக்கணும். அடைய குழம்போட செம்மையா வருதா? ஆடு வருதுப்பா, ஆடு ஆடு வந்துச்சு, ஆடு வந்துச்சு. ஏ, இந்த மீன் துண்டை சாப்பிட ஓடு ஓடி வந்து என்னை ஏமாத்தி விடாது சேகரனா. கல்லுல நம்ம முதல் மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்தது, அதுக்கப்புறம் மீன் நல்லா கொதிக்க வச்சது, அப்படியே நூல் நல்லா சூப்பரா வந்துருக்கு பாருங்க. கறி சும்மா அப்படியே பூ மாதிரி இருக்கு. பாவனை ஒண்ணுமே வர தெரியாம பாரு, தண்ணி மறுபடியும் பிடிக்க போயிட்டாரு. குழம்பு பண்ணாங்க மக்களும் சும்மா தம்மாக்காக ஊசி போடுறாங்க. இதுல ஊசி போட்டு தராங்க. இதுல யார் போடுறாங்கன்னு தெரியல. வச்சிருக்க வச்சிருக்க வா வா. நம்ம நெருப்பு போட்டோம் பார்த்தீங்களா மீனுக்கு, அந்த மீனில் அந்த நெருப்பு ஸ்மெல்லு ஏறி குழம்பு முடிக்கும் பறவைக்கு. புகைக்கப்பட்ட மீன்கள் செம்ம லெவலில். இந்த மாதிரி இடம்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொடுத்து வச்சுருக்கணும். மாச்சே சொன்ன மாதிரி அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லு, ஃப்ளேவர்ஸு எல்லாம் இறங்கிருக்கு. நாக்கால் ஃபீல் பண்ணலாம், அதோட இது ஃபீல் பண்ணலாம். சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் அனுபவிக்கணும். நாங்கள் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வாங்க. தேனி கம்பம் வந்தாக்க வியாபாரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஏரில் பாடு ஆனால் போக முடியாது. நம்ம இந்த அருகில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். வந்து பாருங்கள், கண்கொள்ளா காட்சி. மிஸ் பண்ணாமல் இப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாரம் கூட தாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3-30 கிலோமீட்டரு இந்த மாதிரி இடத்துல இந்த அழகாக உட்காந்து சாப்பிட்ணும். அழகான இடங்களும் அருமையான சமையல்னு பார்க்கணும்னா நம்ம கட்டத்து கையில் வச்சாங்களே பாருங்கள். புதுசு புதுசாக வித்தியாசமான சமையல் மட்டும் பார்க்கணும்னா நம்ம கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல் பாருங்க. ஆக மொத்த 2 சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.